வெல்கம் டு த ஃபேட்ஸ் டீம் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, மூணு வகையான ஒராங்குட்டான்ஸ். அதுக்கு முன்னாடி கீழே கட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு வரும். மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, போர்னியன் ஒராங்குட்டான். போர்னியன் ஒராங்குட்டான் மொத்தம் மூணு வகை இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, நார்த் ஈஸ்ட் போர்னியன் ஒராங்குட்டான், அது இந்தோனேஷியாலையும் மலேசியாலையும் பார்க்கலாம். சென்ட்ரல் போர்னியன் ஒராங்குட்டான், அது இந்தோனேஷியாவில் மட்டும் பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட் போர்னியன் ஒராங்குட்டான், அது வந்து மலேசியாவில் சபான் ஒரு இடத்துலையும், இந்தோனேஷியாவில் கல்மட்டன் ஒரு இடத்துலையும் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம போர்னியன் ஒராங்குட்டானோட வாழ்வை பற்றி பார்க்கலாம் வாங்க. போர்னியன் ஒராங்குட்டான் போர்னியன் தாழ்நிலை பகுதியில் டிராபிக்கல் இல்லைன்னா சப் டிராபிக்கலில் ரொம்ப ஈரப்பதமான அகலக்காட்டில் கடல் மட்டத்திலேருந்து 4,900 அடி வரைக்கும் இருக்க மலைப்பகுதியில் தான் போய் வாழும். இது மலேசியாவில் 2 ஸ்டேட்டில் பார்க்கலாம். அதாவது அந்த 2 ஸ்டேட் என்னென்னா, சபா அப்புறம் சரவாக்கில் இருக்குது. இந்தோனேஷியாவில் கலிமண்டன் ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே 5 ஏரியாவில் பார்க்கலாம். இது தென்கிழக்கில் சென்ட்ரல் சரவாக் நதிக்கும் படாஸ் நதிக்கும் நடுவில் இருக்கிற காட்டில் இருக்குது. சரி, ரெண்டாவது என்னன்னா, சுமத்ரன் ஒராங்குட்டான். ஒராங்குட்டானில் 3 வகை இருக்குது. அதில் ஒன்று தான் சுமத்ரன் ஒராங்குட்டான். இந்தோனேஷியாவில் ஒரு சுமத்ரன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் தான் இந்த ஒராங்குட்டான் இருக்குது நார்த்தில். இது போர்னியன் ஒராங்குட்டானவே ரொம்ப ரேரான ஒராங்குட்டான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆண் ஒராங்குட்டான் 5.6 அடி வரைக்கும் வளரும், பெண் ஒராங்குட்டான் 3 அடி வரைக்கும் வளரும். ஆண் ஒராங்குட்டான் 90 கிலோ வரைக்கும் எடை இருக்கும், பெண் ஒராங்குட்டான் 45 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். இதையும் போர்னியன் ஒராங்குட்டானையும் ஒப்பிட்டு பார்த்தா, சுமத்ரன் ஒராங்குட்டானுக்கு முகம் கொஞ்சம் நீளமாக, அதோட முடி கொஞ்சம் பார்லர் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வெளி சிவப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதோட முகம் கொஞ்சம் ஒளி நீளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, மூணாவது என்னன்னா, தபனொலி ஒராங்குட்டான். சுமத்ரால டோபா ரிவருக்கும் சவுத்தில் வெப்பமண்டலம் இல்லைன்னா துணை வெப்பமண்டலத்தில் அப்புறம் ஈரமான அகலக்காட்டில் தபனொலி ஒராங்குட்டான் வாழுது. இது 980 அடி முதல் 4,300 அடி வரை இருக்குது. அதாவது இது இருக்கிற தூரம் சேர்ந்து இது ஒரு இன்னொரு தூரத்தில் வந்து 390 சதுர மைல் பரப்பளவு வந்து 390 சதுரம் பரப்பளவு இருக்குது மைல். இந்த இனங்களை அங்கே மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அது என்னன்னா, மலேசியாவோட மொழியான மலாய் தெரியும்ல, அந்த மலாயில் வந்து ஒராங்குட்டான்னு அந்த பேரை எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, அங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. அதாவது உராங்னால் மக்கள் நர்த்தம் இல்லைன்னா நம்பர் நர்த்தம், குட்டான்னா காடு இல்லைன்னா வனம்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாங்க உராங் குட்டான். அதாவது குட்டான் வரா குட்டான் தான் வரும் சென்டர். அப்போ உராங் குட்டான் வர்றா, அதாவது அது பேர் வனத்தின் நபர்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கரெக்ட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேர்ந்து வந்து உங்ககிட்ட வந்து நான் ஒன்று சொல்லணும், அதாவது உங்களுக்கு ஏதோ பிடிச்ச அனிமல்ஸ் இல்லை ட்ரீஸ் இல்லை ஃபேக்ட்ஸ் ஏதாவது தெரியாதது ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதோடு என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.